நம் உடம்பின் தட்பவெட்ப நிலையின் தன்மையை பற்றி குருநாதர் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்குறோம் இந்த வெப்பம் பசி உண்டு பண்ணும் காமத்து உண்டு பண்ணும் நரதரி உம்பு உண்டு பண்ணும் ஈலேறு மொழி உண்டு பண்ணும் இருக்கப்ப வெப்பம் 98.4 சராசரி வெப்பம் இந்த வெப்பமும் கதிரவன் கூர் நாங்கள் சொல்லுகின்ற வெப்பம் மூலாதாரத்திலிருந்து எழுது மூலக்கணல் அது அது வந்து அந்த கணல் எழுப்பினால்தான் இந்த தேகம் நீங்கும் ஆகவே இந்த கணலை மாற்றி அந்த கணத்தை எழுகினார் ஆகவே என்ன சொல்கிறார் திருமூலர் உன்னோடு சார்ந்திருந்து கணலை எழுப்பி உன்னை உயர்த்திவேன் அப்போ என்ன செய்வேன் தாயினும் உம்மளை மாற்றி தாயினும் தாயை விட தாயினும் அப்படின்னா தாயை விட மும்மளை மாற்றி இந்த உடம்புல இருக்க கசடுகளை நீக்கி பசியற்றது காமமற்றது பசியற்றது மலமற்றது பசியற்றது வஞ்சனையற்றது பசியற்றது நரதரிமுப்பற்றது பசியற்றது பரிணாம வளர்ச்சி அற்றது பசியற்றது சாவு அற்றது யார் யார் இந்த கொள்ள முடியும் ஆக தாய் போன்று இருந்து என்ன செய்து விட்டான் மும்மலத்தை நீக்கிவிட்டான் தாயினும் மும்மலம் மாற்றி தாயினும் தாயை விட உம் சிறப்பு தாயை விட கனிவு கொண்டு என்னுடைய தேகத்தை மாற்றி தோயமாதாய் தயாவெனும் தோயமாதாய் எனும் சூரியன் கருணை கடலில் ஒளி தோன்றுவது போல் தோன்றுண்டான் ஆக இவ்வளவு கருணை இதெல்லாம் இது இது பேசிகிட்டே இருக்கலாம் யாருக்கு ஏதோ கடல் அது கடல் உயர்ந்த கடல் இதுக்கெல்லாம் சும்மா சும்மா லேசாக சொல்கிறோம் முழுசாக சொல்கிற அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாது ஆகவே உருகி தியானம் செய்தால் மூங்கி புதார் எரிந்து போவது போல் இந்த தேகம் மாசு நீங்கி இந்த உடம்புலேயே உடம்பு மாசு நீங்கி உள்ளே ஜோதி தோன்றும் எல்லா நாளுமே உண்டாகும் இதுக்கு நான் சொல்லியிருக்கிறது இப்போது பெரிய கடலில் ஒரு கடுகு சொல்லியிருக்கேன் உடம்போட இல்லை கையளவு தண்ணியோட இல்லை சொல்லி அப்படி சுருக்கமாக முடிச்சுக்கிறோம் அடுத்து திருக்குறள் வள்ளுவன் இரண்டையும் கண்டவன் இல்லறமும் தெரியும் துறவுறமும் தெரியும் ஆணையும் தெரியும் பெண்ணையும் தெரியும் இரவையும் தெரியும் பகலையும் தெரியும் இறப்பும் தெரியும் பிறப்பும் தெரியும் பாவமும் தெரியும் புண்ணியமும் தெரியும் எல்லாம் தெரியும் அப்போ இவர் ஆசான் சொல்லுகிறார் ஐந்தாவது அதிகாரம் இல் வாழ்க்கை அப்படின்னா குடும்பத்திலிருந்து வாழ்ந்து வாழுகின்ற முறை இல்லறத்தை இல்லறம் குடும்பத்தை ஒரு வீட்டில் தங்கியிருந்து வாழ்கின்ற முறை இல்லில் தங்கியிருப்பது இல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சுருக்கமாக சொல்கிறேன் இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை இல் நேரத்தில் குடும்பம் நடத்துகிறவனுக்கு என்ன யார் குடும்பம் நடத்துகிறவனுக்கு ஒரு கட்டளை என்ன கட்டளைன்னா இயல்புடைய மூவர்க்கும் யாருன்னா சான்றோர்கள் பக்தர்கள் ஞானிகள் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க